ரீசன்ட் வாய்ஸ் நேருக்கு வெங்கடேசன் பணிவான வணக்கங்கள். ஃப்ளாஷ்பேக் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. சாதாரண சங்கரதாஸ் என்றவர் சங்கரதாஸ் சுவாமிகள் எப்படி ஆனார்ன்ற நிகழ்வு பற்றி தான் நம்ம இப்போ பகிர்ந்துக்க போகிறோம். சங்கரதாஸ் அப்படின்றவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நாடக உலகின் தந்தை அப்படின்னு அறியப்படுறவர். அவருடைய பேரில் தான் வந்து தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய கலையரங்கத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுவாமி சங்கரதாஸ் கலையரங்கம் சொல்லி போட்டிருப்பாங்க. பல பேருக்கு வந்து நாடகங்களுக்குடைய எப்படி அச்சுப்பிழலாமல் பேசணும், இலக்கிய இலக்கியங்களை எப்படி உச்சரிக்கணும், இன்னும் கேட்டால் நடிப்பு எப்படி நடிக்கணும், இசையை வந்து எப்படி கோர்க்கணுன்றதை பல ஜாம்பவான்களுக்கு கற்றுக் கொடுத்து அவருடைய பயிற்சி பெற்றையில் நாடக பயிற்சி பெற்றையில் வந்து பயிற்சி பெற்று மிகப்பெரிய ஒரு நடிகர் நடிகர்களானவர்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இவர் வந்து 1867 தூத்துக்குடியில் பிறக்கிறாரு. சங்கரதாஸ்ன்றவர் தன்னுடைய தந்தையோட இலக்கணத்தையும் பாலதண்டாயுதபாணின்றவர்கிட்ட வந்து நடிப்பு பயிற்சியும் கற்றுக்கிட்டு தொடர்ந்து நாடகங்களில் வந்து அவர் ஏற்றுறாரு. பெரிய பெரிய இதிகாச நாடகங்களில் அவர் வந்து நடிக்கிறார். இவர்கிட்ட என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடகத்தில் நடிக்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து மகாபாரதமாக இருந்தால் நான் வந்து கிருஷ்ணனை தான் நடிப்பேன், ராமாயணமாக இருந்தால் நான் ராமனை தான் நடிப்பேன், இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரம் ஒவ்வொரு இதிகாசங்களும் அந்த கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு தான் எல்லா நடிகரும் முற்படுவாங்க. ஆனால் இவர் வந்து சங்கரதாஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். எப்படி அவர் வேறுபட்டு இருந்தார்னா, எல்லாமே எதிர்மறை பாத்திரங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், வில்லன் கதாபாத்திரம் வந்து நடிக்கிறதுல அவர் ஆர்வமாக கொண்டார். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ராவணா நடிக்கிறாரு, இரணியா நடிக்கிறாரு, யம தர்மனா நடிக்கிறாரு, சனீஸ்வரனா நடிக்கிறாரு, இப்படி ஒரு எதிர்மறை கதாபாத்திரங்களில் அவர் நடித்து அவர் ஆக்ரோஷமாக நடிப்பை வெளிப்படுத்துகிறாங்க. அவருடைய ஆக்ரோஷமாக நடிப்பை பார்த்தோன்னா பல பேருக்கு வந்து ஒரு பயமே அவருடைய ஏற்படுது. அதில் குறிப்பிட்டு சொல்ல விரும்பணும்னா, அவர் நாடகம் பார்த்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கர்ப்பமே கலையுது. இந்த மாதிரி எதிர்மறை நாடகங்களில் அவர் வந்து ஆக்ரோஷமாக தன் உணர்ச்சியை விதும்படி அவர் பண்ணுறப்ப அவர் அந்த மாதிரி ஒரு எதிர்மறை கதாபாத்திரங்களாக அவர் நடிச்சிட்டு இருக்கப்ப அந்த நாடகத்தை பார்த்த ஒரு பெண்மணி இறந்தே போகிறாங்க மாரடைப்பால். என்னடா அது, நம்ம இவ்வளோ ஒரு உணர்ச்சி கொண்டு நடிக்கிறோம், நம்ம நாடகத்தை பார்த்து ஒருத்தங்க கர்ப்பம் கலையுது, ஒருத்தங்க வந்து மாரடைப்பில் இறந்து போகிறான்றப்போ அவர் மனசு சோர்ந்து போகிறார். என்ன நம்ம இன்னும் இப்படி இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வேணான்னு சொல்லி நாடக உலகத்துக்கே பெரிய கும்பிட போட்டு முழுக்க போட்டுட்டு வெறும் ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு நான் முருகன் பக்தனாக போகிறேன்னு சொல்லி கால்நடியாக முருகனுடைய முருகன் அடிகளாக அவர் வந்து போகிறார். ஒரு கட்டத்து மேலே அவர் வந்து ஒரு இறை பக்தனாக மாறி முருகனுடைய முருகனே கதி என்று சரணாலயம் அடைஞ்சு அவர் ஒரு துறவி மாதிரி போயிட்டுருக்கப்ப மறுபடியும் அவரை வந்து இழுத்துட்டு வந்து மறுபடியும் அவருக்கு வந்து நாடகங்கள் நடிக்க சொல்கிறாங்க, மறுபடியும் கதை வசனம் எழுத சொல்கிறாங்க, மறுபடியும் வந்து நாடகத்தை நீங்கள் வாழ வைக்கணும், உங்களை மாரி ஆட்கள் வேணும்னு சொல்லி பல வற்புறுத்தல் பேரில் அதை விட்டுட்டு முருகனுடைய பாதத்தை நோக்கி நகரவேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாமியாராக நடந்து கொண்டு ஒரு பரதேசியாக திரிந்து கொண்டவர் தான் சாதாரண சங்கரதாசாக இருந்தவர். இந்த முருகனுடைய பக்தனாக மாறி சங்கரதாஸ் சுவாமிகள் ஆனார். அவர் பேரில் தான் சங்கரதாஸ் சுவாமிகள் கலையரங்கம்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் சங்கத்தில் கூட இருக்கு. அப்புறம் அவர் திருப்பி கூட்டிட்டு வந்தவுடனே சங்கரதாசாக இருந்து எதிர்மறை வேடங்கள் நடித்து திருப்பி அவர் வந்து முருகபக்தனாகி சங்கரா சுவாமிகளாகி மறுபடியும் அவர் வந்து நாடகங்கள் எழுதுகிறாரு. அப்போ வந்து புராண நாடகங்களும் விஞ்ஞான நாடகங்களும் இதிகாசங்களும் நிறைய எழுதி புகழ்பெற்று மக்களிடம் வந்து நற்பெயர் பெறுறாரு. அவர் வந்து தூத்துக்குடியில் பிறந்தாலும் அவர் எங்கே இறந்தார்னு பார்த்தோன்னா புதுச்சேரியில் இறக்கிறாரு. ஒரு 50 வயசு 54 வயசு அவர் கடப்புறப்ப 55 வயசில் பக்கம் பக்கமாக வசனம் எழுதி மிகப்பெரிய ஒரு நாடக உலகத்து பக்கபலமாக இருந்த திரு சங்கரதாஸ் சுவாமிகள் பக்கவாதத்தால் இறந்து போகிறார் தன் 55 வயசில். இது எதற்கு இந்த நிகழ்வு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோன்னா, ஒரு நாடக கலை மூலம் தன் எதிர்மறை கதாபாத்திரத்தின் மூலம் தான் வந்து ஒரு ஆளை வந்து உயிரெடுக்கவே செய்ய முடியும். அதாவது அவங்க வந்து அந்த மோட்டில் அவர் நடிக்கலை, பட் அந்த எவ்வளோ தத்ரூபமாக அவர் நடிச்சிருக்காரு பாருங்க. ஒரு இரணியாக வரப்போ, ஒரு ராவணனாக வரப்போ அதை பார்த்து பயந்து ஒருத்தங்களுக்கு கர்ப்பமே கிளைஞ்சிருக்கு, அதை பார்த்து ஒருத்தங்களுக்கு மாரடைப்பால் இறந்தே போகிறாங்கன்னா அவருடைய நாடகத்தில் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரத்தை எவ்வளோ தத்ரூபமாக அவர் பண்ணியிருப்பார், அந்த மாதிரி நடிகர்கள் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கிடையாது. பட் அவருடைய பற்றையில் பயிற்சி பெற்ற நிறைய நடிகர்கள் மேலோயிட்டிருக்கிறாங்க. இப்படி வந்து சாதாரண சங்கரதாசாக இருந்து பல எதிர்மறை நாடகங்களுக்கு நடித்து முருகபக்தனாகி சங்கரதாஸ் சுவாமிகளான அவர் வந்து இன்னைக்கு நாடக உலகை தந்தைன்னு போற்றப்படுகிறாரு. அவர் மேலே இன்னைக்கு எல்லாருமே மரியாதை வைத்து அவர் சிலையை எல்லாருமே வணங்குறாங்க. இப்படி நாடக உலகின் தந்தையாக இருக்கக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஃபிளாஷ்பேக் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுபோல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.